Hi friends, happy morning. PGTRB Unit 2 ல உள்ள Life of Milton அப்படிங்கற ஒரு டீடைல் வர்க் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டீடைல் ப்ரோஸ் அது. இதுல வந்து பாத்தீன்னா மில்டனோட லைஃப் ஃபுல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாவே டாக்டர் ஜான்சன் எழுதி இருப்பாரு. இதுல ஆல்ரெடி நாம ஒரு மூணு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் இதுல அப்படினா மேஜர் வர்க். ஹிஸ் மேஜர் வர்க்ஸ் என்னெல்லாம் சொல்லி இருக்காரு. இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ் மேஜர் ஒர்க்ஸ். ஹி வாஸ் 47 இயர்ஸ் ஓல்டு பிளைண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மிஸ்டரி பிளே இன் விச் ஆடம் அண்ட் யூ அண்ட் சாட்டன் வேர் கேரக்டர்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் 47 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் பிளைண்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா 44 வயசுல இருந்தே அவருக்கு லைட்டா பிளைண்ட் இருக்கும். அவருக்கு வந்து 47 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இது எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 2 டிராப்ட். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டரி பிளேவும் செகண்ட் டிராஃப்ட் வாஸ் அண்ட் எபிக் போயம். எபிக் போயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாரடைஸ் லாஸ்ட். வர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பாரடைஸ் லாஸ்ட் 1667. இன் 1665 த இயர் ஆஃப் பிளேக் இஸ் ஃப்ரெண்ட் எல்வுட் ஆஸ்க்டு ஹிம் டு ரைட் அபவுட் பாரடைஸ் ரீகெயின்ட். அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா பாரடைஸ் ரீகெயின்ட் எழுத சொல்லி எல்வுட் அப்படிங்கிற அவரோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவரை சஜஸ்ட் பண்ணுவார் நீ பாரடைஸ் ரீகெயின்ட் எழுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்வுட் ஆஸ்க்டு தோ ஹாஸ்ட் செய்ட் எ கிரேட் டீல் அப்பான் பாரடைஸ் லாஸ்ட் வாட் ஹாஸ் தோ டு சே அப்பான் பாரடைஸ் ஃபவுண்ட். பாரடைஸ் ஃபவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணு நீ எழுத சொல்லி ஃபர்ஸ்ட் பாரடைஸ் ஒரு இது பெண்டிங் இருக்கிறனால பாரடைஸ் ரீகெயின்ட் எழுது அப்படின்னு சொல்றாரு. ஹி சோல்டு த காபி ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட பாரடைஸ் லாஸ்ட் அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அதனோட காபி ரைட்டிங் வந்து சாமுவல் சிமன்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 பவுண்ட்ஸ்க்கு வந்து சேல் பண்ணிடுவாரு. 5 பவுண்ட்ஸ் வித் ஏ ஸ்டிமுலேஷன் டு ரிசீவ் 5 பவுண்ட்ஸ் மோர் தென் வென் 1300 ஷுட் பி சோல்டு ஆஃப் த ஃபர்ஸ்ட் எடிஷன். அவரோட ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 பவுண்ட்ஸ்க்கு வித்துருவாரு. 1300க்கும் மேல நீ காப்பி போட்டேன்னா மேலும் 5 பவுண்ட்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5 பவுண்ட்ஸ்க்கு அதை வித்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட அகெயின் மறுபடியும் இன்னொரு 5 பவுண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா செகண்ட் எடிஷனை வித்துருவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 பவுண்ட்ஸ்க்கும் அப்புறம் அகெயின் 5 பவுண்ட்ஸ் ஆஃப்டர் த சேல் ஆஃப் இஸ் த நேம் சேம் நம்பர் ஆஃப் செகண்ட் எடிஷன். அதே 1300 காப்பிக்கு தான் கொடுப்பாரு. மூணு எடிஷனுமே வந்து பாத்தீங்கன்னா 5 பவுண்ட்ஸ் குத்துருவாரு. 1300 காப்பிக்கு மேல போட்டா திரும்ப இன்னும் ஒரு 5 பவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அப்படி ஒரு பிளான்ல தான் அவரோட எடிசன்லாம் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு வித்துருவாரு. அகெயின் தேர்டும் அதே மாதிரிதான் செகண்ட் எடிஷன் அண்ட் ஃபர்தர் அகெயின் 5 பவுண்ட்ஸ் ஆஃப்டர் த சேல் ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் தேர்ட் எடிஷன். மூணு எடிஷனுமே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாதிரி தான் சேல் பண்ணிடுவார். None of three editions to be extended beyond 1500 copies. ஆனா எதுவுமே வந்து மூணு எடிஷனுமே வந்து 1500 காப்பிக்கு மேல யாரும் போடல. செகண்ட் எடிஷன் வாஸ் நாட் கிவன் டில் 1674. தேர்ட் எடிஷன் வந்து பப்ளிஷ்ட் இன் 1678. எல்லாமே வந்து செப்பரேட்டா தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. அந்த இயரோட கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப டீடைல்டு ஒர்க். அதனால இஸ் லாஸ்ட் ஒர்க்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து 1667. இட் பிகின்ஸ் ஃப்ரம் ஜாஃப்ரி ஆஃப் மான்மந்த் டு தி நார்மன் கான்கஸ்ட் 1066. அதாவது ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா 1067 யார் பீரியட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு நார்மன் கான்கஸ்ட்ல அப்படிங்கறது கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். சாம்சன் அகோனிஸ்ட் 1671 அண்ட் பாரடைஸ் ரீகெயின் 1671 வேர் பப்ளிஷ்டு பை அதர் பப்ளிஷர்ஸ். அது ரெண்டும் சேம் ஒரே பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி அது நான் சாம்சன் அகோனிஸ்ட் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். இன் 1674 ஹி டைட் இன் ஹிஸ் ஹவுஸ் இன் புன்ஹில் ஃபீல்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 66 அண்ட் பரீட் இன் செயின்ட் கில்ஸ் அண்ட் கிரிப்பிள் கேட்ஸ்ல தான். ஹி சோல்டு இஸ் லிட்டர் அவரோட லைப்ரரியை கூட அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவரோட டெத்துக்கு முன்னாடியே வித்துட்டு இருப்பாரு. எவ்வளவுக்கு அப்படின்னா 1500 பவுண்ட்ஸ்க்கு வித்துட்டு இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா 1000 பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 பவுண்ட்ஸ் ஈச். அவருக்கு 3 பசங்க இருப்பாங்க. ஒரு ஒருத்தருக்கும் 100 பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாமே அவரோட 3வது வைஃபுக்கு கொடுத்திருப்பாரு. ஹி சோல்டு இஸ் லைப்ரரி பிஃபோர் ஹிஸ் டெத் அண்ட் லெஃப்ட் ஹிஸ் ஃபேமிலி 1500 பவுண்ட்ஸ் to his widow and only gave 100 pounds to each at his daughter. அவங்களோட டாட்டருக்கு 100 பவுண்ட் கொடுக்குறாங்க. He had children only by his first wife. ஃபர்ஸ்ட் வைஃப் டைவர்ஸ் பண்றாரு பாத்தீங்களா. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 3 குழந்தை ஆனி மேரி
டெபோரான் மற்ற ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை. மிஸ்டர் பென்சன் என்ன பண்றாருன்னா இவரோட மோனுமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வெஸ்ட் மினிஸ்டர் அபேல வைக்கிறாரு, பாரடைஸ் லாஸ்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் பென்சன் எரக்டட் மோனுமெண்ட் டு த ஆத்தர் ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் இன் வெஸ்ட் மினிஸ்டர் அபே. டாக்டர் ஜான்சன் கிரிட்டிசைஸ் த மாரல் நோட் ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் ஆஸ் த விண்டிகேட் த வேஸ் ஆஃப் காட் டு மென். அவர் வந்து என்ன சொல்றாரு, இதனோட ஒரு பாரடைஸ் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்டிகேஷன் வந்து காட் வந்து மேன் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாரு அப்படிங்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாரு. கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி ரஃபேல் மைக்கேல் அண்ட் ஆப்டியல் ஆர் வீக் இன் மேனர். சாட்டன் ஸ்பீச் ஆர் நாட் பெயின்ஃபுல் பட் இன் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஆட் அண்ட் ஈவ் இஸ் போர்ட்ரையல் இஸ் கன்சிஸ்டன்ட். He says there is no human action or human manners. அது ஹியூமன் ஆக்ஷனாவே அவங்களை காட்டில் வெறும் ஹியூமன் மேனரா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு யாரு, ஆடம் யூ அப்படின்னு சொல்றாரு. யூ அண்ட் ஆடம் அண்ட் யூ ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் த நார்மல் ஹியூமன் லைஃப். அவங்களோட நார்மலான ஹியூமன் லைஃபாவே அவங்கள இவர் காட்டில் அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. டாக்டர் ஜான்சன் சேஸ் இட் இஸ் நாட் பாரடைஸ் லாஸ்ட். ஹி கால்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் ஆஸ் பாரடைஸ் ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜான்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஹி அட்டாக்ஸ் மில்டன் ஃபார் இமிலேட்டிங் ஹரிஸ்டோ. ஹரிஸ்டோ ஃபர்தர் சேஸ் பாரடைஸ் ரீகெயின்ட் இஸ் குட் பட் ஒன்லி த டைலாக் வித்தவுட் ஆக்ஷன். மில்டன் அலிகோரி ஆஃப் சின் அண்ட் டெத் இஸ் அன்டவுட்டபிளி ஃபால்ட்டி. பாரடைஸ் லாஸ்ட் காட்டிலும் பாரடைஸ் ரீகெயின்டு ஓகே அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனாலும் என்ன இருக்கு அதுலயும் ஒன்னும் பெருசா ஆக்ஷன்லாம் சொல்ற மாதிரி இல்லை, வித்தவுட் ஆக்ஷன் டைலாக் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அவருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவார். யாரோட ஒர்க்னா மில்டனோட ஒர்க். ஹி அட்மயர்ட் சாம்சன் அகோனிஸ்ட் ஃபார் த சப்ஜெக்டிவ் மோட்டிவ் கோரஸ் பியூட்டிஃபுல் பேசேஜ் பட் நாட் வெல் கனெக்டட் பிளான் இஸ் த ஒன்லி ஃபால்ட். இதெல்லாம் வந்து என்ன கனெக்ட் ஆகிற பிளானாவே இல்லை, அதுதான் பெரிய ஃபால்ட் அப்படின்னு சொல்றாரு. மில்டன்ஸ் டிக்ஷன் இஸ் நோன் ஃபார் லாட்டினிசம். ஃபாரின் இடியம் வெர்சிபிகேஷன் இஸ் modeled on blank verse. Milton said the measure is the English heroic verse without rhyme. மில்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவருடைய டிக்ஷன் என்னவா இருக்கும்னா லாட்டினிசமா தான் இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா. அதனாலதான் பாரடைஸ் லாஸ்ட்லயே கூட அவரோட அந்த லாட்டினிசமுக்கு இவரே வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் கூட எழுதியிருப்பாரு. அதுதான் வந்து என்ன சொல்றாருன்னா இவரும் சொல்றாரு அவரே வந்து எப்படி எழுதியிருப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாங்க் வர்ஸா தான் இருக்கும், அது வந்து ஃபாரின் இடியமா இருக்கும், அவரோட லாட்டினிசமா இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்றாரு. ஆனா மில்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயிக் வர்ஸ் இல்ல, நான் ரைம்ல எழுதல, வித்தவுட் ரைம் நான் ரைம்ல எழுதல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. மில்டன் தாட் ரைம் வாஸ் நாட் நெசசரி பட் ஜான்சன் ப்ரொடெஸ்ட் இட் ரெக்வயர்ஸ் மியூசிக் ஆஃப் மீட்டர் எஸ்பெஷலி பிளாங்க் வர்ஸ். மில்டன் பாரோட் த ஃபார்ம் ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட் ஃப்ரம் ஹோமர். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹோமர் கிட்ட இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. பட் ஆனா மில்டன் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாமே இது மட்டும் தான் பண்ணிருப்பார், இது எல்லாமே அவரோட ஓன் ஒர்க் தான் இருக்கும். டாக்டர் ஜான்சன் சேஸ் ஆஃப் ஆல் த பாரோ ஃப்ரம் ஹோமர் மில்டன் இஸ் த லீஸ்ட் இன்டெப்டட் ஹி ஒர்க்டு அலோன். அவரோட ஒர்க் எல்லாமே அலோனா அவரு தனியா தான் எழுதியிருப்பாரு, அவர் நிறைய கடன் வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம என்ன பாத்திருக்கோம் அப்படின்னா லைஃப் ஆஃப் மில்டன் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு. டாக்டர் ஜான்சன் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஒர்க் என்ன, அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு அப்படிங்கறத பத்திலாம் என்ன எழுதினாரு, அவர் எழுதின ஒர்க்கு இவர் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாரு அப்படிங்கறத பத்திலாம் ஃபுல் டீடைல்ஸ் பாத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.